வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டுல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில இருந்து டாக்டர் சாய்திவியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில பலமுறை சொரியாசிஸ் இந்த சருமத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பத்தி நீங்க நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. பொதுவா ஒரு நோயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நோயை பத்தி டாக்டருக்கு புரிதல் அதிகமா இருக்கும், நோயாளிகளுக்கு வந்து அதை பத்தின புரிதலும் சந்தேகமும் ஏகப்பட்டது இருக்கும். குறிப்பா சரும நோய் சொரியாசிஸ்ன்னு எடுத்துக்கும் போது நிறைய மித்து இருக்கு. மத்தவங்களுக்கு ஈஸியா அது பரவிடும், தொட்டால் பரவக்கூடிய ஒரு வியாதியா இருக்கு, அதே போல அடுத்த சங்கதிகளுக்கு டக்கு டக்குன்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு மன உளைச்சல் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சைக்கோ சோசியல் டிசார்டர்னு நீங்க நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வருது, கம்ப்ளீட்டா சொரியாசிஸ்க்கு ஒரு கியூர் கொடுக்க முடியுமா, அதை பத்தியும் சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே வந்துட்டு எப்பயுமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாரும் என்கிட்ட வந்து நார்மலாக கேட்கக்கூடிய கேள்விகள் தான். இப்போ என்கிட்டன்னு இல்லை, இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட்டுன்னு ஒருத்தங்க இருந்தாங்கனாலே அவங்களுக்குள்ள வந்து இருக்க இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கேள்விகள் வந்து ஒரு குழப்பம் வந்து எப்பவுமே எல்லாருக்கும் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான நோய்கள் வந்துட்டு ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர் பரவுறது அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தங்களை தொட்டோம்னாலோ இல்லை நம்ம வீட்டில் யாராவது சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை அவங்க கூட நம்ம ஒன்றா இருந்து பழகிறோம், ஒரே தட்டில் சாப்பிட்றோம், அவங்க உடுத்திட்டு இருக்க உடைகள் வந்துட்டு திருப்பி நம்ம வாங்கி உடுத்திக்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அவங்களுக்கு வந்து எப்போ நம்ம வந்து ஒரு சொரியாசிஸ் பேஷண்ட் கிட்டே இருந்து நமக்கு வந்து சொரியாசிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்னா, தலையில் டேண்ட்ரஃப் கண்டிஷனில் இருக்கும்பொழுது, அதாவது பொடுகு மாதிரி ஆரம்பித்து அந்த பொடுகு வந்துட்டு அவங்க தலையில் இருக்கக்கூடிய சீப்புகள் வந்து அவங்க யூஸ் பண்ணுற சீப்பை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னாலோ இல்லை அவங்க பில்லோ கேசஸில் நம்ம தலை வச்சு படுக்கிறோம்னாலோ அப்போ தான் வரும். அப்போயுமே வந்து நம்ம வந்து ஒரு வேறு ஒரு வீட்டிலேருந்து வந்து, அதாவது ஒரு நண்பர்கள் கிடையில் இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் இருக்குனாலுமே அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா அப்படின்னா வேணால் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஏன் அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் தான் காரணம். அதாவது இப்போது இந்த மாதிரியான டிசீசஸ்லாம் பார்த்தோம்னா, சொரியாசிஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா வீட்டில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இருந்திருக்கும், பரம்பரையில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இருந்திருக்கும், தாத்தாவுக்கு இருந்திருக்கலாம், இல்லை பாட்டனுக்கு இருந்திருக்கலாம், இல்லை பாட்டிக்கு இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு அவங்களுடைய ஜெனட்டிக்ஸ் பிளட்லேயே வந்துட்டு அடுத்தடுத்த சந்ததியினர்களுக்கு வந்து அந்த ஜீன்ஸ் வந்துட்டு டிஎன்ஏல வந்து பதிஞ்சிருக்கும், பதிவாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு திரும்ப திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களுக்கு வந்துட்டு அவங்க கூட பழகிறதுனால வரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதனால் அப்படி நினச்சிட்டு இந்த மாதிரி சொரியாசிஸ் பேஷண்ட்ஸை வந்து ஒதுக்கிறது வந்து கொஞ்சம் சற்றே தவறான விஷயம்தான். அதனால் அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாமல் நம்ம நார்மலாகவே பழகலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நோய்கள் வந்து ஆல்ரெடி குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு இருக்குது, வீட்டில் உள்ள ஒரு பெரியவங்களுக்கு வந்து ஒரு இருக்குது, தாத்தாவுக்கு இருந்திருக்கு, இல்லை அப்பாவுக்கு வராமல் போயிடுச்சு, இருந்தாலும் பேரனுக்கு வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்குது, பையனுக்கு வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அது வந்து வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வழிமுறைகளில் தான் வந்து பார்த்தோம்னா, 4 மாதங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு கழிச்சல், அதாவது பேதி எடுத்துக்கிறது, ஸ்டமக் க்ளீன் பண்ணிக்கிறது, 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு வாமிட்டிங் வந்து ஏற்படுத்திக்கிறது, தினமுமே வந்துட்டு வாரத்தில் 2 முறை வந்து கட்டாயம் நல்லெண்ணெய் குளியல் மேற்கொள்கிறது. அந்த நல்லெண்ணெய் குளியல்லையுமே பார்த்தோம்னா பெண்களாக இருக்கும்பொழுது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தலை குளிக்கிறதும், ஆண்களாக இருக்கும்பொழுது புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வந்துட்டு தலைக்கு குளிக்கிறதும் வந்துட்டு ஒரு அவசியமாக வச்சுருக்காங்க. இதோடு இல்லாமல் நம்ம கண்களுக்கு மை வைக்கிறோம் இல்லைங்களா, அதை கூட வந்துட்டு 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து அஞ்சனம் வைக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் வந்துட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. அஞ்சனம் அப்படிங்கிறத வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே வந்து அந்த காலத்துலேருந்து பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அஞ்சனக்கல் இல்லை இப்போ வந்து நம்ம சுருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கண்களுக்கு வந்து 3 நாட்கள் ஒரு முறையாவது வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். அப்படி வச்சுட்டு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கண்கள் தான் வந்து அதிகமாக வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்போஸ் ஆகுது. அதாவது இந்த சுற்றுச்சூழலுக்கு இங்கே வரக்கூடிய புகைகளுக்கோ இல்லை வேறு ஏதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த தூசிகளுக்கோ வந்துட்டு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய நம்மளுடைய கண்கள் தான். நேரடியாக வந்துட்டு எடுத்து க்ளீன் பண்ண முடியாத ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்களை தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்களுக்கு வந்துட்டு ஒரு க்ளீனிங்காகவும் சரி, அந்த கண்களுடைய ஒளியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் சரி, நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்து இந்த கண்களுக்கு மை வைக்கிறது. இது மாதிரி தான் வந்து நம்மளுக்கு குழந்தைகள் பிறந்தாலுமே வந்துட்டு பிறந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய மருத்துவ முறைப்படி, அதாவது ட்ரெடிஷ்னலாகவே வந்துட்டு எல்லா வீட்லேயுமே குழந்தை பிறந்திருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் கண்களில் விளக்கெண்ணெய் விட்டு வெயில பார்க்க வைப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, கண்களில் இருக்கக்கூடிய இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த செல்கள் வந்து ஒளியையும் நிறத்தையும் வந்துட்டு ப்ராப்பராக கேப்சர் பண்ணி நமக்கு வந்து எதிரில் இருக்கக்கூடிய உருவத்தை வந்து தெளிவாக காட்டும். ஸோ கண்களில் விளக்கெண்ணெய் விட்டு வெயிலில் பார்க்க வைக்கும் பொழுது, இப்போ நம்ம கண்ணாடி வழியாக வந்து ஒரு ஒளி பாஞ்சா எப்படி இருக்கும், ஒரு ரெயின்போ மாதிரியான கலர், அதாவது ஒரு வானவில் மாதிரியான கலர்கள் வந்து நமக்கு கண்களுக்கு தெரியும் இல்லையா,
ஸோ அந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் வந்து ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி வந்து கண்களுக்குள்ளே நடக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னே கண்டுபிடிச்சி அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சோரியாசிஸ் கண்டிஷன் வந்து குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது, அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னாலே உணவு முறைகள்லையும் சரி இந்த மாதிரி பழக்க வழக்கங்களையும் சரி இதை வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்தி கொண்டு வரும்போது ஈஸியாக அதில் இருந்து வெளிப்பட முடியும். அது இல்லாமல் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தோம் அப்படின்னா சோரியாசிஸ் பேஷண்ட்டுன்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னாலே முதல்ல நம்ம செய்யக்கூடியது அவங்களுக்கு நாடி பரீட்சை பண்ணி பார்க்குறது. நாடி பரீட்சை பண்ணி பார்க்கறது மூலமாகவே அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோயை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லைன் டயக்னோசிஸ் நம்ம பண்ணிடுறோம். அப்போது நாடி பார்த்து முடிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான உள்மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம். உள்மருந்துகள் கொடுக்கும்பொழுதும் எந்த மாதிரி கொடுக்குறோம்னா ரத்தத்தை வந்து சுத்திப்படுத்துறதுக்காக கொடுக்குறோம். அதாவது ஒரு சைக்கோசோஷியல் டிசார்டராக இருந்தாலும் இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ரத்த நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த அணுக்களே வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை ஒரு வேற்று அணுக்கள் நினச்சி தாக்குறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூட முடக்கவாதமும் வந்து ஒரு ஆட்டோமின் டிசீஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமின் டிசீஸ் கண்டிஷனில் வர பேஷண்ட்ஸ்க்கு நம்ம செய்யக்கூடிய முதல் லைன் ட்ரீட்மெண்ட்டு பிளட்டை பியூரிஃபை பண்ணுறது. ஸோ பிளட்டை பியூரிஃபை பண்ணும்பொழுதுமே வந்துட்டு நம்மளுடைய உள் உறுப்புகளே வந்து தூண்டிவிட்டு அதுவே வந்து அதை சரி செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வரோம். அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த லிவர், கிட்னி, அதாவது கல்லீரல், கணையம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு தூண்டு வைக்கிற மாதிரியான மருந்துகள் வந்து உள்ளே கொடுக்குறோம். தன்னைத்தானே சுத்தம் படுத்திக்கும். அதாவது இயற்கையாகவே வந்து நம்மளுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும்னா உடலில் சேரக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய செயல்கள் வந்து நம்மளுடைய கிட்னியும் லிவரும் தான் முக்கியமாக பண்ணிட்டு வரும். ஸோ அதனுடைய செயல்பாடு வந்து குறைவாக இருக்குது. ஒருத்தவங்க வந்து ப்ராப்பராக மலம் கழிக்கலை, யூரின் வந்து ப்ராப்பராக வெளியேறலை, உடலில் சேரக்கூடிய கழிவுகள் வந்து ப்ராப்பராக வெளியேறலை அப்படிங்கும்போது இந்த லிவரோடைய லோடு, ஒர்க்லோட் வந்து அதிகமாகும். வேலைப்பழு வந்து இந்த லிவருக்கு அதிகமாகும் பொழுது ப்ராப்பராக வந்து டாக்ஸின்ஸ் வெளியேறாது. அப்போ தான் வந்து ஒரு ஒருத்தருக்குமே வந்து ஒரு நோய் வந்து உடலில் ஏற்படும். சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்னு இல்லாமல் நார்மல் ஹெல்த்தில் இருக்க ஒரு பேஷண்ட்டுக்குமே வந்துட்டு எப்போ வந்து டாக்ஸின்ஸ் உடல்லேருந்து ப்ராப்பராக வெளியேறலையோ அப்போ தான் ஒரு ஒரு நோய்களை வந்து உடலில் காட்டும். அதில் மேஜராக வரக்கூடியது வந்துட்டு நுரையீரல் தாக்கக்கூடிய நோய்கள், அதாவது ரத்த சுத்திகரிப்பு அங்கே நடக்கிறதுனால நுரையீரல் தாக்கக்கூடிய நோய்கள், அதாவது சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, வீசிங் தொந்தரவு இந்த மாதிரி ஆரம்பித்து தோல்லையும் வந்து காட்ட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்கிற மாதிரியான மருந்துகள் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மருந்து எடுக்க ஆரம்பிக்கும் பொழுதே வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஸ்கின்ல வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா தழும்பு மாதிரியான ஒரு படைகள் வந்து வந்து போன இடத்துல ஓவரா சுரிஞ்சிருக்காங்க அந்த பேஷண்ட்டு, இல்லை வந்துட்டு தோல் அதிகமாக உறிஞ்சிருக்கு, ப்ளீடிங் ஆகிற நிலைமை வரைக்கும் விட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தழும்புகள் மாதிரி அந்த படைகள் மாறி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்ட்டே குறிப்பாக வந்து மூலிகைகள் வந்து நம்மளே பயிரிட்டு இந்த நான்கு தலைமுறைகளாக நம்ம பார்த்து ட்ரையல் அண்ட் எரரில், அதாவது பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்டே. ஸோ அதுலேயே இருக்கக்கூடிய வகைகளும் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வகையான தோளில் இருக்கக்கூடிய தழும்புகள் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மருந்துகள் கொடுத்து அந்த தழும்புகளோ இல்லை அந்த கருப்பான மாறிப்போன அந்த இயற்கை நிறத்திலேருந்து மாறிப்போன அந்த தோலை வந்துட்டு முன்பு எப்படி இருந்துச்சு, அந்த படைகள் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு வர மாதிரியான மருத்துவம் வந்து செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம வச்சுருக்கோம். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா இனிஷியலாக தான் இருக்கும், ஆரம்ப கட்டங்களில் இருக்கும், ஆனால் வந்துட்டு சரியாகாமலே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து இருக்கும். சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு சாதாரணமாக ஒரு காயம் ஏற்பட்டாலே வந்து அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த காயம் மாறுறதுக்கு வந்து நார்மலாக எடுத்துக்கிறத விட டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அவங்களுக்கும் நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு முதல்ல சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு வந்து சோரியாசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம்னா நல்லா ரேப்பிடாக இருக்கும். அதாவது நார்மல் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இருக்க மாதிரி சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு அந்த சர்க்கரை நோயை ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது படைகள் சட்டு சட்டுன்னு ஆறதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து நம்ம வச்சுருக்கோம். இத்தனை பேஷண்ட்ஸ்க்கு மேலே வந்து நம்ம க்யூர் பண்ணி இத்தனை பேரை பார்த்து தான் இப்போ இந்த நிலைமையில வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ சோரியாசிஸ்க்கு க்யூர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து அந்த நிலையை மாற்றி நம்மளால் நார்மலாக கொண்டு வர முடியும். ஓகே, சோரியாசிஸ்க்கு நிச்சயம் க்யூர் இருக்குது, ஒரு கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் திஸ் நோட் நம்ம ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சொரியாசஸ் பற்றி பல கேள்விகள் டாக்டர்கிட்ட இருந்து கிட்ட தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக சொரியாசஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இன்னொரு விஷயம், சருமத்தில் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்குன்னா எல்லாருமே நினைக்கக்கூடியது, நம்ம வெளியில் ஏதாவது எக்ஸ்டர்னலாக பூசினா போதும் நம்ம சர்மம் பளபளப்பாயிடும், நமக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் போயிடும் நினைப்பாங்க. சொரியாசஸை பொறுத்த வரைக்கும் பல பேர் நினைக்கக்கூடியதும் அதான், நம்ம தொடர்ச்சியாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும் நினைப்பாங்க. பட் அது மட்டும் நிச்சயம் பத்தாத ஒரு விஷயமா இருக்குது. இன்டர்னலாகவும் மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உணவும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ சொரியாசிஸ் அப்படின்னாலே எக்ஸ்டர்னலாக வந்துட்டு ஏன் மாய்ஸ்சரைஸ் பண்ணாலே போதும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா, அந்த இரிட்டேஷன் தாங்க முடியாத ஒரு காரணத்தினால தான். இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா வரக்கூடிய படைகளுடைய அரிப்பும் அதனுடைய எரிச்சலும் வந்து அந்த தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அப்போதைக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணி அதை வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்றத நினைப்பாங்க. ஆனால் பெர்மனண்ட்டாக அதுலேருந்து வெளியே வரணும்னா கட்டாயமாக வந்து உள் மருத்துவம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். உள் மருந்துகள்னு போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றுறது தான். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் இப்போ மூன்று வேளை உணவு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு வேளையாவது கட்டாயமாக காய்கறி கீரைகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி சாதத்தை விட ஒரு அளவில் அதிகமாக இருக்கணும், அதாவது ரேஷியோ அதிகமாக இருக்கணும். இப்போ ரெண்டு கப்பு காய்கறியோ கீரையோ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கப் சாதம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு உடல் நிலையில் இருக்கவங்களாக இருந்தாலும் மலச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒன்று இல்லாமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இப்போ மோஷன் ப்ராப்பராக வெளியேறுது அப்படின்னாலே வந்துட்டு பாடிக்கு வந்து அந்த உடலை சுத்தம் செய்யக்கூடிய அந்த ஒர்க்லோட் அந்த வேலைப்பழு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ வேலைப்பழு குறையுது, இந்த டாக்ஸின்ஸை வெளியேற்ற வேண்டிய வேலைப்பழு குறையுதுனாலே உடல் வந்து இயற்கையாகவே வந்து ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரியான ஃபீலிங் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கா இல்லையா அப்படின்றது தான். ஏன்னா இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ்க்குலாம் எப்போவுமே வந்து நாடி பார்த்தோம்னாலே வந்து பிபி ஷூட்டப் ஆயிருக்கும். நார்மலாகவே பிபி எங்கேயாவது பார்த்தாங்கன்னா பிபி வந்து ஷூட்டப் ஆயிருக்கும். அவங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா மோஷன் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு. மோஷன் ஒன்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீ பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னாலே அந்த இறுக்கம் குறைஞ்சு பிபியுமே வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நார்மல் குறைந்த நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பிபி வந்து நார்மலுக்கு கொண்டு வரக்கூடிய அளவில் வந்து நம்ம மோஷன் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற போது, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றிக்கிறோம் அப்படிங்கிற போது, தோலில் இருக்கக்கூடிய அந்த நோய்களுமே வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இப்போ சொரியாசிஸ் கண்டிஷன் மட்டும் இல்லாமல் ஒரு சில உணவுகள் சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு அதிகப்படியான அலர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடலை பருப்பு வந்து உங்களுக்கு ஒத்துக்காது, ஆனால் சமைக்கிறதே வந்து பார்த்தோம்னா கடலை எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணும், கான்ஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக வந்து தினமுமே அந்த வந்து ஒத்துக்காத பொருள் வந்து உடலில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கழிவை வந்து வெளியேற்றும் வரைக்கும் தான் வந்து உடலால் செய்ய முடியும், வெளியேற்ற முடியாத போது தோலில் தான் காட்டும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்குமே வந்துட்டு இந்த டாக்ஸின் ரிமூவ் பண்ணுற மாதிரி மலத்தை ஃப்ரீ பண்ணி விடுறோம் அப்படின்னாலே இந்த தோலில் காட்டக்கூடிய இந்த தாக்கம் வந்து நல்லாவே குறைஞ்சி வரும். ஸோ உணவில் இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது சோரியாசிஸ் மட்டும் இல்லாமல் வேற எந்த நோயாக இருந்தாலுமே ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் டாக்டர், நான் சென்னையிலிருந்து பேசுறேன். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட பெயர் என்ன? பேர் வந்து கமலா. எங்க இருந்து கால் பண்றீங்க கமலா? நாங்க சென்னையிலிருந்து பேசுறோம். ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்வி? இது என்னோட பொண்ணுக்காக பேசுறோம். இந்த பொண்ணு 26 இயர்ஸ் ஆகுது, ஓகே, பிரெக்னண்டா இருக்கா. அவளுக்கு வந்து இந்த மாசத்துல வந்து அந்த சொரியாசிஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப நாளா இருக்கு, அது அப்பப்போ மாசத்துல இருந்து ஆயின்மெண்ட் போட்டு அது போயிடும். அப்புறம் திருப்பியும் வரும், கொஞ்சம் நீர் தொட்டி மாதிரி இருக்கும், அது ஆயின்மெண்ட் பண்ணா போயிடுது. இப்ப வந்து பிரெக்னன்ட் ஆகிறதுனால நான் எதுவுமே யூஸ் பண்றதில்ல. இப்ப என்ன பண்ணலாம்? சரிம்மா, இப்ப உங்க பொண்ணுக்கு மோஷன் ஃப்ரீயா இருக்குங்களா? ஃப்ரீயா போறா. இப்ப எத்தனை மாசம் பிரெக்னன்டா இருக்காங்க? இது எத்தனாவது மந்த்? இப்ப இது வந்து 1.5 மாசம், 50 டேஸ். சரிங்கம்மா, ஓகே ஓகே. இப்போ மோஷன் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை மோஷன் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னாலுமே கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்குமே வந்துட்டு இந்த நிலவாகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? இந்த நிலவாகை இல்லைனா பொண்ணா வரேன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி நிலவில் உலர்த்தி பொடி பண்ணிக்கோங்க, அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஒரு ஸ்பூன் சொல்லுவேன் இல்லைங்களா, கர்ப்பிணி பெண் அப்படிங்கிறனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தினமும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா சுடுத்து நிலக்கலந்து குடிச்சிட்டு வாங்க, மோஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ சொரியாசிஸ்க்கு அப்படின்னு நீங்கள் தனியாக எதுவும் உள் மருத்துவம் எடுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு பார்த்தோம்னாலே நம்மளுடைய உடலில் வந்து சொரியாசிஸ் கண்டிஷன் இருக்கும் பொழுது கர்ப்பமாக இருக்காங்கன்னா அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்து டெலிவரி வரைக்குமே அந்த சொரியாசிஸ் கண்டிஷன் பெருசாக பரவாது.
அந்த லீஷன்ஸ் அப்படியே மறைஞ்சிருமே தவிர அதிகமாக பரவி தொந்தரவு வந்து கொடுக்காது. டெலிவரிக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அதோடய எஃபெக்டை காமிக்கும். ஸோ நீங்கள் இப்போவே என்ன பண்ணுங்கள், நம்ம வெட்பாலை இலை இருக்கு இல்லைங்களா, வெட்பாலை இலை கிடச்சிச்சின்னா அதை பறிச்சுட்டு வந்து செக்கில் ஆட்டின தேங்காயில் நல்லா உள்ளே ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அந்த இலைகளை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இலையை மூழ்கிற வரைக்கும் ஒரு போர்ஸ்லைன் பாத்திரம் ஒரு பீங்கான் பாத்திரத்தில் அந்த இலைகளை போட்டு நல்லா செக்கலாட்டில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மூடிடுங்க. நல்லா வெயிலில் வந்து வெயிங்க, அதை ஓப்பனாக வெயிலில் வந்து வைக்கும்போது அதுலேருந்து நல்ல இண்டிகோ கலரில், அதாவது நல்ல கரு நீல கலரில் வந்துட்டு ஒரு சாயம் மாதிரி பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் இலைகள் நல்லா முருகிரும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அந்த தைலத்தை எடுத்து எங்கேயெல்லாம் உங்களுக்கு அரிப்பு இருக்குது, எங்கேயெல்லாம் அந்த சொரியாசிஸ் பேட்ச் இருக்கோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி, பைத்தமாவு இருக்கு இல்லைங்களா பைத்தமாவு, இது கூட கொஞ்சம் கூட கோரைக்கிழங்கு, கிச்சிலிக்கிழங்கு, ஆவாரம்பூ, சரகொன்றப்பூ இந்த அஞ்சையும் சேர்த்துட்டு நல்லா காய வச்சு அரைச்சிட்டு இதை வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வர சொல்லுங்கம்மா. நல்லாவே கண்ட்ரோல்குள்ளே வரும், பயப்பட வேண்டாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ குட் மார்னிங்மா, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? ஓகேம்மா, நீங்க டிவி வால்யூம் சத்தமா வச்சிருக்கீங்க நினைக்கிறமா, டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? இது யாருக்கான கேள்வி ராதிகா? உங்க கணவரோட வயசு என்னம்மா? 44 மேம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம், என் வீட்டுக்காரருக்கு வந்து தலை மட்டும் அடிக்கடி வந்து நல்லா வேர்த்துருக்கு, ஈரமாவே இருக்குது. சரிங்கம்மா. ஃபேன் போட்டு இருந்தாலும் நைட்ல அப்படியே அது ரொம்ப நனைஞ்சு நனைகிற மாதிரி ஆயிருது, அது எதனால மேம்? இப்போ ஜென்ரலாவே வந்துட்டு வேர்வை வந்து எந்த இடங்கள்ல வந்து நம்ம பாத்திருக்கோம்னா, ஒன்னு அக்குள்கள்ல இருக்கும், இல்ல உடல் மடிப்புகள்ல இருந்து நம்ம பாத்திருக்கோம். தலையிலயுமே வந்துட்டு இந்த மாதிரி வேர்வை செல்கள் நிறையவே இருக்கு. அது என்னன்னா, உடல்ல உரோமங்கள் எங்கெல்லாம் இருக்கு, முடிகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த முடி உடைய வேர்க்கால்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு வேர்வையை வெளியேற்றக்கூடிய செல்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. முக்கியமா தலையிலயும் வந்து நிறையவே இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து உள்ளங்கையில வந்து வேர்க்கும், ஒரு சிலருக்கு வந்து உள்ளங்கையில வேர்வை இருக்காது, தலையில அதிகமான வேர்வை இருக்கும். இது வந்து சாதாரணமா இந்த வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம், தண்ணியை நிறைய எடுத்துக்க சொல்லுங்க, நல்லெண்ணெய் குளியல் வந்துட்டு வாரம் இருமுறை கட்டாயமா எடுத்துக்க சொல்லுங்க. இப்ப 44 வயது ஆகுது அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா, புதன்கிழமைகளும் சனிக்கிழமைகளிலும் கட்டாயமா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுங்க. இந்த வேர்வை வந்து ரொம்ப அதிகப்படியா வந்து எப்பயாவது படப்படப்பு இருக்கு, தலை சுத்தல் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து வேர்வை ரொம்ப அதிகமா வந்து இந்த கண்டிஷனை சேர்ந்து வரும்போது தான் பயப்படணும். நார்மலாக வேர்வை மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம், நல்லெண்ணெய் குளியல கட்டாயமாக்கிக்கோங்க, தண்ணி வந்து நிறைய குடிங்க போதும்மா, இதுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்மா. வணக்கம் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? சரவணன் பேசுறேம்மா, சென்னையில இருந்து. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான், மூட்டு வலிக்காக பேசணும் டாக்டர் கிட்ட. ஓகே, நிச்சயமா பேசலாம் சார். உங்களோட வயது என்ன? வயது வந்து 45. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம்மா சொல்லுங்க. ஒரு 2 வருஷமா மூட்டு வலி இருக்குமா? சரிங்க சார். மூட்டுகள்ல மாறி மாறி வலி வருதுங்களா? இல்லம்மா, லெஃப்ட் சைடு மூட்டுல மட்டும் தான் வலி இருக்கு. சரி. நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு, கால் மறுத்து போற மாதிரி இருக்குமா? சரி. நரம்பு பின்பக்கமா இழுக்குதுங்களா? இல்ல, நரம்பு பின்பக்கம் இல்ல, ஃப்ரண்ட்ல தான் கொஞ்சம் வலியா இருக்கு. முன்பக்கம் தான் வலி இருக்கு. சரிங்க. சரி. தொடையில இருந்து வலி பரவற மாதிரி இருக்குங்களா? இல்ல, இடுப்புல இருந்தே இருக்குமா? இடுப்புல இருந்தே இருக்கு. சரி. கால் நீட்டும் போது அந்த வலி அதிகமா இருக்குங்களா? கரண்ட் அடிக்கிற மாதிரியான உணர்வு இருக்குங்களா? ஆமா, மறுத்து போற மாதிரி இருக்குமா, கொஞ்சம் வேலை எதுவும் செய்ய முடியல, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க சார். மோஷன் ஃப்ரீயா இருக்கா உங்களுக்கு? மோஷன் ஃப்ரீயா இருக்குமா. இடுப்புல வலி இருக்குங்களா? இடுப்புல மட்டுமே? ஆமா, இடுப்புல, இடுப்பு கீழ இருந்து வலி இருக்குமா? அதிகமா வண்டி ஓட்டுற மாதிரியோ இல்ல வந்து டிராவல் பண்ற மாதிரியோ உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலையா உங்களுக்கு? இல்ல, குளத்து வேலை தான் செய்யறேன். குளத்து வேலை தான் செய்யறீங்க. இப்ப உங்களுக்கு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வலி வரதுக்கு காரணம் வந்துட்டு இடுப்பு எலும்புகளுக்கு இடையில வந்துட்டு ஒரு ஜவ்வு மாதிரி, அதாவது ஒரு குஷன் மாதிரி இருக்கும், ஒரு சேர்ல வந்து எப்படி உட்காரும்போது மெத்து மெத்துன்னு இருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடெக்ஷனான ஒரு கவரிங் இருக்கும், ஒரு ஒரு குஷன் இருக்கும். அதுக்கு இடையில வந்து ரத்த குழாய்களும் நம்மளுடைய உணர்ச்சி நரம்புகளும் நிறைய பரவி வரும், அங்கிருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு உடம்புக்கெல்லாம் போய் சப்ளை ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு நரம்பு வந்து அழுத்தத்தினாலதான் வந்து உங்களுக்கு இந்த பெயின் இருக்கு. இது வந்து சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஏன்னா அங்கே வரக்கூடிய சயாட்டிக் நர்வில் வந்து அழுத்தம் இருக்கும்போது இந்த பெயின் இருக்கும், இந்த வலி இருக்கும். மூட்டு வலி வந்து காரணம் மூட்டு தேய்மானம் தான். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வலி இழுத்து பிடிக்கிற மாதிரியான வழியோ இல்லை வந்து கரண்ட் அடித்த மாதிரி ஒரு உணர்வோ இல்லை கால் அடிக்கடி மறுத்து போகிற மாதிரி இருக்கிறதெல்லாமே வந்துட்டு இந்த நரம்புடைய அழுத்தம் தான். இதுக்கு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்ன செய்யுங்க, தினமும் காலையில் வந்துட்டு எழுந்த உடனே மோஷன் ஃப்ரீயாக இருக்கான்னு முதல்ல பாருங்கள். இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த மூட்டு வலி இந்த மாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைனா நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறது மோஷன் ஃப்ரீயாக இருக்கா. ஏன்னா மோஷன் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னாலே அந்த வாதம் வந்து அதிகமாக உடலை சேர ஆரம்பிக்கும். வாதம் உடலை அதிகமாக சேருதுனாலே இந்த வலி வந்து நார்மலாக ஏதாவது முன்ன வந்து வேலை செஞ்சால் மட்டும் வந்துட்டு இருக்கக்கூடிய வலி சாதாரணமாக ரெஸ்டில் இருக்கும்போதும் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மோஷன் அதிகம் நல்லா ஃப்ரீயாக இருக்கான்றதை முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், தினமுமே வந்து உணவில் காலையிலையும் மதியமும் சாப்பாட்டுக்கு அப்புறமா அமுக்ரா கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அமுக்ரா கிழங்கை வாங்கிட்டு வந்து இட்லி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த இட்லி பாத்திரத்தில் எப்படி நம்ம இட்லி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி மேலே அந்த கிழங்கை வச்சுட்டு கீழே வந்து பால் நல்லா பசும்பாலை வாங்கி ஊற்றிட்டு நாட்டு மாட்டு பசும்பாலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அந்த பாலில் வந்து ஒரு 8 முறை இந்த மாதிரி வேக வைங்க. வேக வச்சுட்டு அந்த கிழங்கை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா நிழலில் உலர்த்திட்டு ஈரம் இல்லாமல் உலர்த்திட்டிங்கன்னா பொடிச்சு தினமும் தேனில் எடுத்துக்கோங்க. அப்படி தேனில் எடுத்துகிட்டு வரும்போது இந்த நரம்பு சம்மந்தமான தொந்தரவுகள் எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரும். இந்த காலில் இருக்கக்கூடிய இந்த சயாட்டிக்கா பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு கழுத்து நரம்புகளில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு கை கால் வந்து மறுத்து போகும், ஒரு சிலருக்கு வந்துட்டு முதுகில் குத்துற மாதிரியான ஒரு உணர்ச்சி இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மறுத்து போகிற உணர்வும் சரி இந்த வலியும் சரி நல்லா குறைஞ்சி வரும். அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த அமுக்ராவை தொடர்ந்து எடுத்துகிட்டே வாங்க. இது இல்லாமல் என்னுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்துட்டு இந்த மாதிரி மூட்டு வலிக்குன்னே வந்து சிறப்பாக வந்து நம்ம மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவர்களை கூட அணுகி நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? திவ்யா மேடம், பேசுறோம். ஓகே ஃபைன் மேம். யாருக்கான கேள்வி திவ்யா? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசு? 25 மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்னம்மா? ரொமேட்டர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, நம்ம மூட்டு எல்லாம் வலிக்குது மேடம், அதுக்காக. ஓகேம்மா, வணக்கம்மா. வணக்கம் மேடம். இந்த தொந்தரவு உங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்குமா? 2 இயர்ஸா இருக்குங்களா? வேற ஏதாவது மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம், ஹலோபதி எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கீங்க. வலிமா எல்லா விரல்கள்லயுமே இருக்குங்களா? விரல்கள்ல, மூட்டுகள்ல, எல்லா இடத்துலயும் இருக்குங்களா? எல்லா ஜாயின்ட்லயும் இருக்கு மேடம். நொறுங்குற மாதிரி இருக்குங்களா? சரிமா, சரி. அப்புறம் இந்த வலிகள் வந்து காலை வேளையில மட்டும் இருக்கா இல்ல வந்து ஈவினிங் டைம்ல வருதா உங்களுக்கு முக்கியமா? காலையில தான் மேடம் இருக்கும். வீக்கோ இருக்குங்களா வலி இருக்க இடத்துல எல்லாம்? மேடம் அப்படியே மூட்டல என்ன பேபிக்கு அந்த பாஸ்ல ஈவினிங் டைம்ல ஃபீவரும் வருதுங்களா? ஆ இருந்து மேடம், இப்ப இல்ல, ட்ரீட்மென்ட் இருக்கு. இப்ப அதெல்லாம் அது இல்ல. சரிமா, மோஷன் ஃப்ரீயா போதா உங்களுக்கு? ஆ போதும் மேடம். சரிப்பா, ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ வந்து முடக்கு வாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு ஒரு மூட்டுகள்லையுமே வந்து வலி இருக்கும். சின்ன மூட்டு, பெரிய மூட்டு எல்லாத்துலேயுமே வலி இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து அந்த வலியும் வீக்கமும் வந்து ரொம்ப சிவியர் ஆகிட்டு நம்ம நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, மழை நெல்லிக்காய் அளவுலாம் கூட வந்து பெருசாக வீங்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க கண்டிஷன் கூட நம்ம மருந்து கொடுத்து நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ முடக்கு வாதம் தொந்தரத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஜீரண மண்டலத்தை வந்து சரி பண்ணணும். ஜீரண மண்டலத்தை சரி பண்ணுற மாதிரி உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது உணவில் சின்ன வெங்காயம், இந்த கருப்பு மிளகு, இந்த குறுமிளகுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பெப்பர், அதை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இது ரெண்டையும் வந்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுதே வந்து ஜீரணம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அது இல்லாமல் சுக்கை வந்து உணவில் வந்து சேர்த்துக்கணும். முடிஞ்சால் இஞ்சியாவோ இல்லை வந்துட்டு காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சுக்காவோ வந்து உணவில் சேர்த்துக்கும் பொழுது நரம்புகள் வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த வாதத்துடைய தாக்கம் வந்து நல்லா குறையும். வாதத்தினுடைய தாக்கம் குறையும் பொழுதே வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமாக அந்த வந்து வலிகள் வந்து நல்லா குறைஞ்சி வரும், அந்த வீக்கம் வந்து குறைஞ்சி வரும். இது இல்லாமல் அதே சுக்கை என்ன பண்ணுங்கள், தோலெல்லாம் நல்லா சீவிட்டு லேசாக சட்டியில் போட்டு வறுத்துருங்க. வறுத்துட்டிங்கன்னா அதை அதுக்கப்புறம் எடுத்துட்டு இடிச்சுட்டு அதை வந்து நல்லா உரசி தண்ணியோட சேர்த்தோ இல்லை வந்துட்டு அரிசி வடிக்கும்போது அந்த கஞ்சி வரும் இல்லைங்களா, அந்த கஞ்சியோட சேர்த்தோ இல்லை வந்து நல்லெண்ணெயோட சேர்த்தோ வந்து நல்லா குழப்பி அது எங்கெங்கெல்லாம் வீக்கம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு 10 மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த வீக்கமும் வலியும் நல்லா குறையும். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சிறுநாகப்பூ, அரத்தை, இது கூட வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி அமுக்ரா கிழங்கு வந்து பாலில் வேக வச்சு நல்லா வந்து சுத்தம் பண்ணி காய வச்சு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த 3 மட்டுமே எடுத்துட்டு நல்லா வந்து சட்டியில் லேசாக வறுத்துட்டு பொடிச்சு தினமும் காலையில் மதியம் இந்த 2 வேளை மட்டும் 1/2 ஸ்பூன் தேனில் கலந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் நல்ல ஒரு கண்ட்ரோல்குள்ளே வரும்.
வலியும் வீக்கமும் குறையறத கண் கூட பார்க்க முடியும் நம்மளால. அதனால ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம், நான் சொன்ன ரெமெடிஸை ஃபாலோ பண்ணி பாருங்கப்பா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் விசாலாட்சி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் கேட்கணும். உங்க வயசு? 38. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவா பேசணும்? எனக்கு இந்த முட்டைக்கு கீழ கால்ல மட்டும் அரிப்பு நமச்சல், அந்த தோல் வந்து வெள்ளை வெள்ளையா உறிஞ்சு உறிஞ்சு வர மாதிரி வருது. சரிங்கம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? ஒரு 3 வருஷம் முன்னாடி சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி இருக்கும், ஆனா இந்த 3 வருஷமா கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரிம்மா, அந்த குளிர் நேரம்லாம் ரொம்ப அதிகமாகுது. இப்போ இந்த நேரம்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அப்படி வெள்ள வெள்ளையா வர்றது. ஆனா குளிர் நேரம் அந்த ஒரு பேண்ட் ஏதோ போடுறனாலும் அந்த கால் வந்து ரொம்ப அதிகமா வெள்ள வெள்ளையா உரிய ஆரம்பிச்சிருது மேடம். நீர் வடியுதுங்களா, ரத்த வடியுதுங்களா? நீர் வரல, ஆனா சொரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடம் வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பான மாதிரி ஆயிருது. சரிங்கம்மா, சரி, ஒண்ணும் பயப்பட வேண்டாம். மோஷன் ஃப்ரீயா இருக்கா உங்களுக்கு? மோஷன் வந்து போறேன் மேடம், ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் போற மாதிரி இருக்கு. அந்த ஃபுல்லா டெய்லி போற மாதிரி ஒரு இது கிடையாது. உங்களுக்கு வேற எதுக்காவது மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களாமா? இல்ல மேடம். பிபிக்கு தைராய்டுக்கு எதுக்குமே மருந்து எடுத்துக்கல இல்லீங்களா? பிபி தைராய்டு எதுவும் இல்ல. சரி, ஓகே. இப்போ இந்த தொந்தரவுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, மோஷன் ஃப்ரீ பண்றதுக்கு, இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு சாதாரணமா பொன்னாவரை சாப்பிட்டாலுமே வந்து மோஷன் ஃப்ரீயா இருக்காது, அப்படி இருக்கவங்களுக்கு மட்டுமே வந்து குறிப்பா நம்ம என்ன செய்யலாம்னா, இந்துப்பு இருக்கு இல்லைங்களா, இந்துப்பு எடுத்துட்டு நல்லா சட்டியில போட்டு வறுத்துட்டு அது கூட தேன் சேர்த்து கொஞ்சம் சோம்பும் சீரகமும் கூட சேர்த்து அதில் கொஞ்சம் போல சிறுநாகப்பூவும் சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். சட்டியில போட்டு தேனோட சேர்த்து நல்லா வணக்கி வறுத்து எடுத்துட்டு அதை வந்து தொடர்ந்து வந்து நைட்டு வேலையை மட்டும் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா, மோஷன் வந்து கட்டிட்டு இருக்கு, எனக்கு பொன்னாவரை சாப்பிட்டுமே கேட்கல அப்படிங்கிறவங்களுக்கு கூட வந்து நல்லா ஃப்ரீயா போகும். ஸோ அந்த மாதிரி மோஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இந்த படைகள் மேலாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அந்த படைகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய வெட்பாலை தலை இருக்கு இல்லைங்களா, வெட்பாலை தலையை வந்து பறிச்சுட்டு வந்து சுத்தம் பண்ணி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சிங்க அப்படின்னா, வெயிலில் காமிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு கருணீல கலரில் அதுலேருந்து சாயம் மாதிரி ஒன்று பிரிஞ்சு வரும், ஒரு கெமிக்கல் கான்ஸ்டன்ட் அது வந்து பிரிஞ்சு வரும். அதை எடுத்துகிட்டு இந்த இலைகளில் வந்து நல்லா முருகலாக ஆகிடும் வெயிலில் வைக்கும்போது. ஸோ அதை எடுத்து வடிகட்டிட்டு எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். தினமும் வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது காலையில் எழுந்துச்சு ஊற வச்சுட்டு நல்லா வந்து தேய்ச்சி குளிங்க. தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதே தைலத்தை வந்துட்டு ஒரு 5 சொட்டு வரைக்குமே வந்து பால் இருக்கு இல்லைங்களா, நாட்டு மாட்டோடைய பசும்பால் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பாலை எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 5 சொட்டோ இல்லை 1 ஸ்பூனோ வந்து கலந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வரீங்கன்னா வேறு எந்த மருத்துவமே உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ காலில் மட்டும்தான் இருந்துட்டுருக்கு உங்களுக்கு இல்லைங்களா, அதனால் இதுவே வந்து போதுமானது, நல்லா வந்து கண்ட்ரோலுக்குள்ளே குறைஞ்சி வரும்மா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும், பயப்பட வேண்டாம் சரிங்களா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. என்னோட வயசு வந்து 45. நான் 74 கிலோ 75 கிலோ இருக்கேன். நான் 74. சரிங்க, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் அதனால கொஞ்சம் ஒரு போன வாரத்துல ஒரு பாட்டி அரிசி சாப்பிடுங்க, அந்த தண்ணி கஞ்சி சாப்பிடுங்கன்னாங்க. சரிம்மா, அதனால இப்ப அது எடுத்துட்டு இருக்கேன். அது சரியான ஒண்ணு கேட்கணும். அப்புறம் இன்னொன்னு வந்து என்னோட அடி வயிற்றுல எப்பொழுதுமே கொஞ்சம் பீரியட்க்கு முன்னாடி கொஞ்சம் பெயின் இருந்துட்டே இருக்கும் எனக்கு. சரிங்கம்மா, அது எதுனாலன்னு தெரியல. ஆனா டாக்டர்கிட்ட கேக்கும்போது அதெல்லாம் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுமா அப்படி அப்படின்னு கேக்கும்போது, செகண்ட் ஒருத்தவங்க பண்ணணும்னாங்க, இன்னொருத்தவங்க பண்ண வேண்டியது இல்லை, உங்களுக்கு அந்த யூட்ரஸோட வால் மட்டும் ஸ்டிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லி செகண்ட் ஒப்பீனியன் கொடுத்தாங்க. சரிம்மா, இப்போ வந்து உங்களுக்கு அடிவயிறு இல்ல, அடிவயிறு வலி இருக்கும்போது வெள்ளை அதிகமா படுதுங்களா?
அவசியம் கண்டிப்பா கிடையவே கிடையாதுமா. இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அசோகம் பட்டைன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகள்ல, அசோகம் பட்டையை வாங்கி வச்சு அதை வந்து வெயில காய வச்சிருங்க. காய வச்சுட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிட்டு தேன்ல கலந்துட்டு தினமும் காலையில காலையில எடுத்துட்டு வாங்க. அதுவே போதும். இந்த அடிவயிறு வலியும் சரி, இந்த மாதிரி வந்து யுட்ரஸுடைய வால் வந்துட்டு ஒரு பலம் இல்லாமல் இருக்கும்போது, இந்த கர்ப்பப்பையோடைய தசைகள் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும்போது, அந்த மாதிரி பீரியட்ஸ் பெயின் அதிகமா இருக்கும்போதோ, இல்ல வந்து வெள்ளை அதிகமா படுதுனாலோ, இல்ல கட்டி கட்டியா வருதுனாலோ, அசோகம் பட்டையை எடுத்து நம்ம அந்த மாதிரி உணவுல சாப்பிட்டுட்டு வரோம்னால அதுவே போதும். யுட்ரஸ் ரொம்ப பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க டயட் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, தாராளமா பார்லி அரிசி கஞ்சி நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இது இது மட்டும் பத்தாது. வெறும் அரிசி கஞ்சி மட்டும் குடிச்சு நீங்க வந்து உடல் எடையை வந்து குறைச்சிக்கலாம்னு நினைக்க வேண்டாம். காய்கறி கீரைகள் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஆவியில வேக வச்சதாவோ இல்ல அரவேக்காடாவோ கூட பரவாயில்ல, எடுத்துக்கலாம். அப்படி நீங்க எடுக்காம வெறும் கஞ்சி மட்டும் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் வந்து உடல்ல கிடைக்காம போகும். ஸோ உணவு வந்து நீங்க ஒரு வேளை வந்து இந்த மாதிரி ஆவியில வேக வச்ச உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்கலாம். மதிய வேளை உணவு வந்துட்டு இப்போ 3 கப் வந்து சாதாரணமா நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 கப் வந்துட்டு 1 கப் வந்து காய்கறியாவும் இன்னொரு கப் கீரையாவும் எடுத்துட்டு 3வது கப் மட்டும் அரிசி சாதமா நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டு வரீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும், வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவுக்கு அசோகம் பட்டை சூரணத்தை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி டயட்டை வந்து மாத்திரதா இந்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாமா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பெயர் என்ன? நான் ராஜேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்றீங்க ராஜேஸ்வரி? பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? என் பையனுக்கு 10 வயசு ஆகுது. ஓகேம்மா. மொட்டையில வந்து கொஞ்சம் வெள்ளையா திக்கிட்டா இருக்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், உடனே டாக்டர் சொன்னாங்க விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியா இருக்கும், விண்டர்ல சில பேருக்கு வரும் அப்படின்னாங்க. அப்புறம் அது குறையவே இல்லை. அப்புறம் அகைன் போனப்போ இது வந்து சோரியாசிஸோட பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு க்ரீம் கொடுத்துருந்தாங்க. அது போடுறப்ப ஸ்ப்ரெட் ஆகல, சரியா இருக்கு. அதுக்கப்புறம் போடுறது விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப 4வது நாள் வந்து கொஞ்சம் அது திரும்ப அது அவனுக்கு அரிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மொட்டையில இப்ப கணுக்காலையும் சின்னதா ஒரு 1/4 ரூபாய் சைஸுக்கு திரும்பவும் வருது. இப்ப நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேக்குறதுக்காக. போட்டாதான் கம்மியா இருக்கே ஒழிய போடுறது விட்டுட்டேன்னா திரும்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. திரும்பி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. சரிம்மா, மோஷன் எல்லாம் நல்லா ஃப்ரீயா இருக்கா அவருக்கு? காலையில டெய்லி அவன் பாட்டுக்கு போயிடுறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவார்ம் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கீங்களா? பூச்சி உள்ள வந்து பூச்சி இல்லாம இருக்கிறதுக்கான மாதிரி கொடுத்துருக்கேன். இப்ப கூட 10 இயர்ஸ்க்கு நான் வேக்சினேஷன் போடும் போதும் அப்பவும் கொடுத்தாங்க, போட்டிருக்கேன். சரிம்மா, ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம், இதை வந்து ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். சரிங்களா, வெளி மருந்து மட்டுமே வந்து இந்த சோரியாசிஸ் கண்டிஷனுக்கு எப்பயுமே தீர்வு கிடையாது, உள்ளுக்குள்ளேயே எடுக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வெட்பாலை தைலம், அதாவது நம்ம வெட்பாலை இலையினே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை அப்படின்னா வெள்ளை நிறத்தில் மலர்கள் வரும் அந்த வெட்பாலை தலையில். இப்போ இந்த மந்தில் இப்போ ஏப்ரல் மேலே வந்துட்டு அதிகமாக பூக்கள் பூக்கக்கூடிய டீ டைம் தான் அது. இப்போ தான் வந்துட்டு புதுசாக வந்து கொழுந்து இலைகளும் வந்துட்டு இருக்கும் அந்த வெட்பாலை தலையில். ஸோ அந்த தலைக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சிச்சின்னா அதை பறிச்சுட்டு வந்து அதில் அந்த பால் வடியும், அந்த பால்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஈரம் போகிற வரைக்கும் மட்டும் ஒத்தி எடுத்துட்டு, இல்லை நெல்லில் காய வச்சுட்டு செக்கலாட்டின தேங்காய் எண்ணெயில் ஒரு பீங்கான் பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இந்த இலைகள் மூழ்கிற வரைக்கும் அந்த ஆயிலை ஊற்றிட்டு ஒரு வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து நல்லா வந்து இண்டிகோ கலரில் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த தைலத்தை எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணிவிட்டு அதே தைலத்தை வந்து இப்போ 10 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, 5 சொட்டு இல்லைனா 3 சொட்டு எடுத்து பாலில் வந்து கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கொடுத்துட்டு வாங்க, நல்லாவே வந்து கியூர் கிடைக்கும். இது இல்லாமல் வேற என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம திராட்சை இருக்குது இல்லைங்களா, உலர்ந்த திராட்சை, உலர்ந்த திராட்சையை வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சிங்க ஒரு 1/2 ஹவர் அப்படின்னா நல்லா வந்து ஊறி பெருசாக வரும்.
அதை வந்து தினமும் காலையில் எழுந்த உடனே அவருக்கு எம்டி ஸ்டொமக்கில் நல்லா நொய் மாதிரி நல்லா நசுக்கி அவருக்கு மசிச்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னா டெய்லி நைட்டு நைட்டு மட்டுமாவது இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அப்படி கொடுத்துட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுன்னா அந்த ஹீமோக்ளோபின் அளவு இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி மோஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் மோஷனும் நல்லா ஃப்ரீயாகிட்டு வரும். ஸோ ஸ்கின்ல வந்து குழந்தைங்களுக்கு தொந்தரவு ஏற்படுது அப்படின்னாலே இந்த மாதிரி பேசிக்கான ரெமடி செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும், வேற எதுவும் பெருசாக பண்ண வேண்டாமா. இது இல்லாமல் பெங்களூர்லேயே வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு. உங்களுக்கு இந்த ரெமடி வந்து கேட்கல அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து அணுகி பார்த்தீங்கன்னா அவருக்கு நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அவருக்கு என்ன தேவையோ அப்படி அந்த அட்வைசஸ் வந்துட்டு டாக்டர்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஸோ வரி பண்ணிக்க வேண்டாமா, சரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்ன வெயிட் இருக்காருமா? இப்போ 12 வயசு எவ்வளவு கிலோ இருக்காரு? பசி இருக்கா அவருக்கு? சரிங்கம்மா, சரி சரி, ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம வந்து சரங்கொன்றை மலர் கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? சரங்கொன்றை தெரியுங்களா? இந்த வீட்டு வாசல் எல்லாம் சரம் சரமா வந்து மஞ்சள் கலர்ல பூ தொங்கும், பாத்திருக்கீங்களா? அந்த மலர்கள் கிடைச்சிச்சுன்னா அதை பறிச்சுட்டு வந்துருங்க. நடுவில் அந்த மகரந்த தண்டு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இதழ்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தினமும் அதை என்ன பண்ணுங்க, பால் இருக்கு இல்லைங்களா பசும்பால்ல, அந்த பூ கொஞ்சம் அது கூட சேர்த்துட்டு நம்மளுடைய மிளகு இருக்கு இல்லைங்களா, மிளகு ஒரு 2 மிளகு மட்டும் தட்டி போடுங்க. இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு சுக்கு கலந்துருங்க. கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் பனை வெல்லம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பசி நல்லா எடுக்கும், உடம்பு நல்லா தேறிட்டு வரும். சரிங்களா? புழு ஏதாவது வயிற்றுல இருந்துச்சு, பூச்சி இருக்குது அப்படின்னாலுமே வந்து அது நல்லா வந்து ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும், மோஷன்லேயே நல்லா ஃப்ரீயாக வந்துடும். அதே மாதிரி தோலில் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா கூட இது நல்லா கேட்கும், மோஷனும் ஃப்ரீயாகிடும், உடம்பு குளிர்ச்சி பண்ணி நல்லா பசி எடுக்க வைக்கும். முக்கியமாக சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு ஒன்றும் சாப்பிடாம ஏதோ ஒரு வேளை சாப்பிட்டாலுமே வந்து அந்த சத்து உடம்புல ஒட்டாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இந்த பாலில் இந்த சரங்கொன்றையோடைய இதழ்களை போட்டு சுக்கும் கொஞ்சம் கூட மிளகும் இது கூட பனவெல்லமும் சேர்த்து கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி வந்து கிடைக்கும். அது இல்லாமல் இந்த அதே சரங்கொன்றை மலர்களுடைய இதழ்களை எடுத்துக்கோங்க. அந்த இதழ்களை வந்து பனை வெள்ளத்துலேயும் தேனும் கொஞ்சம் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம குல்கந்து செய்கிறோம் இல்லைங்களா ரோஜா பூ இதழை வச்சு, அதே மாதிரி செஞ்சு ஒரு பீங்கான் பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்பப்போ எப்போல்லாம் வந்து அவருக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு கேட்குறாரோ அப்போல்லாம் வந்து இந்த வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அவருக்கு சுடுதண்ணியில் கலந்தோ, இல்லை வெறும் இந்த ஒரு ஸ்பூன் இந்த சரங்கொன்றை இதழ்களுடைய இந்த குல்கந்தையோ, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது சப்பாத்திலேயோ தோசையிலையோ இதிலே ஒன்றில் கூட சுற்றி கூட நீங்கள் கொடுக்கலாம். தொடர்ந்து சாப்பிட வைங்க, உடல் எடை நல்லா தேறி வரும், நல்லா ஆரோக்கியமான உடல் எடையாகவும் இருக்கும். பயப்படாதீங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கேம்ப் டீடைல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மருத்துவத்துறையில் 150 வருடம் புகழ்பெற்ற RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் தமிழ்நாட்டில் 35க்கும் அதிகமான மருத்துவமனைகள், மேலும் ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, புதுச்சேரியில் 150க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை. இந்தியாவின் நம்பர் 1 ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் தலைமை மருத்துவமனை. RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்பர் 150 அபிபுல்லா சாலை, டி நகர், சென்னை, தமிழ்நாடு. Contact 044-4006-4006, cell 787-111-115. Welcome back to the show. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் மீனா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பாலக்கோடு, தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பேசுறோம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். எனக்கு வயசு 45 மேடம். ஓகேமா. கால் இடுப்பு வந்து எந்திரிச்சு நடக்க கூட முடியல மேடம். மண்டை எல்லாமே வலியா இருக்கு, பெயினா இருக்கு. ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வலி எத்தனை நாளா இருக்குங்கம்மா? வலி ஒரு 6-7 வருஷமா இருக்கும் மேடம். இப்ப சுத்தமா எந்திரிச்சு நிக்க கூட முடிய மாட்டேங்குது, நடக்கவும் முடியல.
சரிங்கம்மா. இப்ப பீரியட்ஸ் நின்றுச்சுங்களா? என்ன இல்லைங்க மேடம், போயிட்டு இருக்கு. சரிங்கம்மா. முதல்ல இந்த பிங்க் சைடு வந்து கால் ரெண்டும் கொஞ்சம் இளம்பல வேற மாதிரி எனக்கு நடக்க முடியாதுங்க. ஓ சரிங்கம்மா. அதனால இப்ப முன்னாடி முதல் பேக் சைடு ரொம்ப வலி எடுக்கு மேடம், நிக்கவே முடிய மாட்டேன், ரெண்டு காலுமே வலியா இருக்கு. அப்படிங்களா? சரிம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ இளம் பிள்ளை வாதமாக இருந்து இந்த மாதிரி நடக்க முடியாத நிலையாக இருந்தாலுமே சரி, இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம பிரண்டை இருக்குது இல்லைங்களா, இப்போ தர்மபுரி மாவட்டம் தானே நீங்கள், அங்கே பிரண்டை வந்து நிறைய கிடைக்கும். அந்த பிரண்டையை வந்து பறிச்சுட்டு வந்து கொழுந்தா பறிச்சுக்கோங்க. கொழுந்தா பறிச்சுட்டு வந்து அதோடைய நாரை வந்து உரிச்சிட்டு மோரில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. மோரில் ஊற வச்சிங்கனாலே அந்த அரிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த பிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா குறைஞ்சி வந்துடும். ஸோ மோரில் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதை வந்து துவையல் பண்ணி சாப்பிடுங்க. புளியோடைய அளவு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டு துவையல் பண்ணி தொடர்ந்து உணவில் எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் இப்போ இளம் பிள்ளை பாதமாக இருந்தே வந்து இந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்களுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிறப்பாக எக்ஸ்டர்னல் தெரப்பியோடு சேர்த்து இன்டர்னல் மருத்துவம், அதாவது உள் மருத்துவமோடு சேர்த்து வெளிப்புற மருத்துவமும் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ வர்மா பஞ்சகர்மா இந்த மாதிரியான சிகிச்சை வந்து என்னுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அது தொடர்ந்து எடுக்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இளம்பிள்ளை வாதத்தோடு வந்தே நிறைய பேர் வந்து கொஞ்சம் நல்லா சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நம்ம அதாவது லேசான அளவில் வந்து இந்த நோய் தொற்று இருந்திருந்திருக்கோம், மருத்துவம் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க, அது தொடர்ந்து வந்து சரியாயிடும் நினச்சி விட்டுருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா இந்த மாதிரி மூட்டுகள் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு நிற்க முடியாத நிலை, நடக்க முடியாத நிலை, வீல் சேர் யூஸ் பண்ணுற மாதிரி நிலைகள்லாம் கூட மக்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட நம்ம வந்து மருத்துவம் கொடுத்து அவங்கள சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் தர்மபுரியிலே வந்து நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி பிரண்டையும் இதோ மாதிரி வந்து முடக்கத்தான் நிலை இருக்குது இல்லைங்களா, இந்த முடக்கத்தான் நிலை கூட கிடைச்சிச்சுன்னா எடுத்துட்டு அடை மாதிரி செஞ்சோ இல்லை வந்து அரைச்சி அந்த முடக்கத்தான இலையோடைய அந்த அரைச்சி அந்த இதை வந்து சக்கையை வந்து நீங்கள் தோசை மாவில் கலந்து கூட தோசையாக கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க. தொடர்ந்து எடுத்துக்கும் போது கூட வந்து மோர் இருக்கு இல்லைங்களா, பசு மோர் ஒரு 4 கிளாஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். இது சாப்பிட்டு உங்களுக்கு சரியாகலை அப்படிங்கிறப்போ தர்மபுரியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டாமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம். ஹலோம்மா. வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் செல்வி பேசுறேன்மா. எங்க இருந்து கால் பண்றீங்க செல்வி? சென்னையில இருந்து அம்மா பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என் பொண்ணுக்கு சார், பொண்ணுக்குமா. ஓகே, உங்க மகளோட சொல்லுங்கம்மா வயசு. ஹலோ. வயசு 24 ஆகுதுமா, மென்சஸ் ரெகுலரா வர மாட்டேங்குமா. ஓகே, வணக்கம்மா. வணக்கம்மா. எத்தனை வருஷமா அந்த தொந்தரவு இருக்குமா உங்களுக்கு? முதல்ல வந்து அதை நிப்பாட்டிடுங்க. அவங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும்னு பிரியப்பட்டாங்கன்னா நாட்டுக்கோழி இருந்தா நீங்க அதை வாங்கி கொடுங்க. பிராய்லர் சிக்கன், பிராய்லர் முட்டை வேண்டாமா? இது இல்லாம இதுக்கு பதிலாக நீங்க வந்து நாட்டுக்கோழியோ இல்ல மட்டனோ இல்ல மீனோ வந்து நீங்க தாராளமா உங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இப்ப நீங்க டேப்லெட்ஸ் எடுத்து ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது கட்டாயப்படுத்தி மென்சஸ் வர வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு தான் வந்து அது ரெகுலரா இருக்கும். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பு எள்ளை வந்துட்டு எள்ளு மிட்டாயாவோ இல்ல வந்து எள்ளு சாதமாவோ வந்து அவங்களுக்கு தொடர்ந்து சாப்பிட வைங்க. இது இல்லாம நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, நல்லெண்ணெய் வந்து பச்சை நல்லெண்ணெயா, அதாவது என்ன சொல்றதுன்னா ஆட்டுனதுக்கு அப்புறமா அடுப்புல போட்டு ஹீட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது பச்சை நல்லெண்ணெய்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த நல்லெண்ணெயை நாட்டுக்கோழி முட்டையில கலந்து அவங்களை குடிக்க வைங்க ரெகுலரா. இது வந்து இல்லாம வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, வெந்தயத்தையும் வந்து தினசரி உணவுல சேர்க்க வைங்க. இது எப்படி சேர்க்க வைக்கலாம்னா, முந்தின நாளே வந்து நைட்ல ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தயத்தை வந்து சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிக்க சொல்லுங்க. ஸோ உளுந்தும் வெந்தயமும் உளுந்தும் வந்து கூட சேர்த்து வெந்தயத்து கூட சேர்த்து ஒரு உளுந்தங்கஞ்சியாவோ இல்லை வந்து உளுந்தங்களியாவோ வந்து எடுக்க வைங்க. இந்த மூணுமே வந்து உணவில் சேருதான்றதை கட்டாயமாக பார்த்துக்கோங்க. அதாவது கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, வெந்தயம், இந்த மூணையும் உணவில் சேர்க்க வைங்க. இதை சேர்த்துட்டு வந்தாங்கன்னாலே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குனால அது ரெகுலேட் ஆகிட்டு நல்லா நார்மலாக பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பயப்பட வேண்டாங்கம்மா. அது தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை அப்படின்னாலே அருகில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு ஆலோசனை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் சொன்ன ரெமெடியிலே வந்து உங்களுக்கு நல்லா சரி வரும். பயப்பட வேண்டாங்கம்மா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? மேடம், நான் கற்பகம் ராஜபாளையத்துலேருந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா?
உங்க வயசு 25 ஓகே டாக்டர் நேபல் தான் இருக்காங்க உங்களோட சந்தேகம் என்ன ஆ ஹலோ மேம் வணக்கம் பா சொல்லுங்க ஆ மேம் எனக்கு 25 இயர்ஸ் ஆகுது சரி பா ரொம்ப நாளா ஒன் சைடு ஹெட்ஏக் அடிக்கடி பீரியட்ஸ் அப்ப வருது பீரியட்ஸ் அப்ப மட்டும் தான் வலி இருக்குங்களா இல்ல பீரியட்ஸ் அப்ப மெயினா வருது ஊடல மாஸ்க் போட்டு ரெண்டு தடவை வந்துருது மேடம் சரி பா நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறீங்களா இல்ல அண்ணா எப்பயாவது ஒர்க் எனக்கு அடிக்கடி இந்த தலைவலி வரனால எனக்கு பயமா இருக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட் கூட கொஞ்சம் அதிகமாகுது இல்லப்பா நீங்க பயப்பட வேண்டாம் இப்போ நல்லெண்ணெய் குளியல் வந்து இந்த மாதிரியான நோய்களை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து நம்ம எடுக்க சொல்லி சொல்றது சோ நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் எடுத்துட்டு செவ்வாய் வெள்ளி இந்த இரண்டு நாட்களுமே வந்துட்டு கட்டாயமா வந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பா லைட்டா சூடு பண்ணிட்டு உங்க உள்ளங்கை அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சு குளிச்சுட்டு வாங்க இது இல்லாம கண்களுக்கான எக்ஸசைஸ் கொடுங்க அதாவது ஒரு விளக்கோ இல்ல ஒரு மெழுகுவர்த்தியோ வந்துட்டு பொருத்தி வச்சுட்டு அதை வந்துட்டு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் நகர்த்தணும் நகர்த்தும் பொழுது நம்ம முகத்தையோ தலையோ திருப்பாம கண்களை மட்டும் அந்த வெளிச்சத்தை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி தொடர்ந்து அந்த எக்ஸசைஸை கொடுங்க கண்களை வந்து மேலும் கீழும் பார்க்கறது இந்த சைட்ல பார்க்கறது இந்த சுத்தி சுத்தி பார்க்கறது இந்த மாதிரி பண்ணி அந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் கண்களுக்கு கொடுங்க இது இல்லாம பிராணாயமா பண்ணுங்க அதாவது மூச்சு பயிற்சி இந்த இடது மூக்கு வழியா வந்து மூச்சை உள்ள வாங்கி ஒரு 8 செகண்ட் வரைக்கும் அடக்கி வச்சுட்டு வலது வழியா வெளியிடுங்க அதே மாதிரி வலது ஓட்டை வழியா மூச்சை உள்ள வாங்கி ஒரு 8 செகண்ட் அடக்கி வச்சுட்டு இடது பக்கமா விடுங்க இது மாதிரி தொடர்ந்து ஏர்லி மார்னிங்ஸ்ல ஒரு 6 மணிக்குள்ள இல்ல 6 to 7 குள்ள இந்த டைம்ல பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒற்றை தலைவலி கண்டிப்பா நின்றும் இது இல்லாம உணவு வந்து லைட்டான உணவா எடுத்துக்கோங்க பீரியட்ஸ் அப்ப கொஞ்சம் லைட்டான உணவா எடுத்துக்கோங்க பீரியட்ஸ் டைமில் வந்து முக்கியமாக இந்த ஒற்றை தலைவலி வர்றதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கிறது தான் ஸோ ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கா என்னன்றதை பாருங்கள் ஒருவேளை கம்மியாக இருக்குது அப்படின்னா உலர் திராட்சையிலே கருப்பு உலர் திராட்சை இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் தாராளமாக ரெகுலராக எடுத்துக்கோங்க தேனை வந்து உணவில் ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்த்துக்க பாருங்கப்பா ஈஸியாக இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் வரி பண்ணிக்க வேண்டாம் ஓகே தேங்க்யூ கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஓகே இன்னும் நிகழ்ச்சி வந்து சொரியாசஸ் சார்ந்த பல விதமான கேள்விகள் உங்ககிட்ட கெடுத்துருக்கட்டும் நிறைய சொரியாசஸ் காலர்ஸும் கால் பண்ணி அவங்களோட சந்தேகங்களை கெடுத்துருக்கிட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்துருச்சுட்டு இருப்பீங்க இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் அண்டர்லன் கிரிட்டிகாட்டிலிங் பேஃப் மியூ வால்